வெல்கம் டு நெல்லை 360. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் சொரிமுத்து ஐயனார் கோவில். திருநெல்வேலியில இருந்து 65 கிலோமீட்டர் தாண்டி அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள்ள வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது இல்லையா, அந்த பகுதிக்குள்ளதான் இந்த கோவில். இப்போ நாம இருக்கிற இடம் தான் சொரிமுத்து ஐயனார் கோவிலுடைய நுழைவு பகுதி, அதாவது நுழைவு வாயில இருக்கிறோம். இன்னும் உள்ள போனீங்க அப்படின்னா நிறைய இங்க இருக்கிற பரிவார தெய்வங்கள் எல்லாமே இருக்குது. சொரிமுத்து ஐயனார் கோவில் நீங்க உள்ள வந்தீங்கன்னா லெப்ட் சைட்ல இந்த பின்னாடி பாக்குற மரத்தை பார்க்க முடியும். இது ஒரு சாதாரண இழுப்பை மரம் தான், ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா இது மனை விழுங்க மரம் அப்படினு சொல்றாங்க. என்ன அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள எதையாவது நேந்திட்டு நேத்திக்கடனா மணியை செலுத்துனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க அந்த மணி அதுல தொங்க விட்டீங்கன்னா மறு வருஷம் வந்து பார்க்கும் போது அந்த மணி இதுல இருக்கிறது மாதிரி தெரியல. என்னன்னா மரம் வந்துட்டு உள்ள முழுங்கிறதா சொல்றாங்க இங்க. அதனாலதான் மணி விழுங்கி மரம்னு இந்த மரத்தை சொல்றாங்க. பட்டவராயன் கோவில் பின்னால தெரியுது இல்லையா, எஸ் அந்த கோவில் சொரிமுத்தையனார் கோவிலுக்குள்ள ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வமா இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆடி அமாவாசை திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள இந்த கோவில்ல 2 லட்சம் பக்தர்கள் கூடுறாங்க. அதுவும் இந்த மலைப்பகுதிகளில் தங்கியிருந்து ஒரு வாரமா தங்கியிருந்து அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா பட்டவராயன் அதுல வந்துட்டு தெய்வம் முத்துப்பட்டன் அவர் இருக்கிறாரு. பொம்மக்கா திம்மக்கா அப்படின்னு அவருடைய மனைவிகள் 2 பேர். சோ மொத்தம் 3 தெய்வங்கள் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. இதுல பட்டவராயன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கதை சொல்லப்படுது. என்ன அப்படின்னா அவரு கேரளாக்காரரா இருந்திருக்கிறாரு. கேரளால ஒரு மன்னர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் ஒரு கதை சொல்றாங்க. இன்னொன்னு இல்ல அவர் வைரம் வைடூரியம் இதெல்லாம் வியாபாரம் பண்றவரா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வீட்டில இருந்து வந்து இந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல அவங்க சகோதரர்கள்லாம் அவரை கூப்பிட வந்த பொழுது இந்த காட்டுப்பகுதி வழியா வந்திருக்கிறாங்க கேரளால இருந்து. இந்த காட்டுப்பகுதியிலாம் பொம்மக்கா திம்மக்கா 2 பேர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய அப்பா வந்துட்டு செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த 2 பெண்களையும் பார்த்த உடனே உங்களை நான் திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு அவங்க கிட்ட போய் முத்துப்பட்டன் கேட்டிருக்கிறாரு. அவங்க எங்க அப்பாட்ட நீங்க பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அப்பா கிட்ட போய் பேசும்போது அவர் இல்ல நாங்க வந்துட்டு இந்த தொழில் பண்றோம் உங்களுக்கும் எங்களுக்கும் சரிபடாது அப்படின்னு சொன்னதுனால முத்துப்பட்டன் அதெல்லாம் மறுத்திருக்கிறாரு. இல்ல நானும் அதை செய்யறேன், எனக்கு உங்க பெண்களை நீங்க திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட அது வரைக்கும் அவர் இறைச்சி மாமிசம் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாதான், தான் விரும்பின பெண்களுக்காக இறைச்சி மாமிசம் எல்லாமே சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய திருமணம் நடந்ததா வரலாறு சொல்லுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் மனைவி வீட்டுல இருந்த மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்கிருந்த காவல் வேலையும் செஞ்சிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் இவங்க தோட்டத்துல இருந்த மாடுகள் எல்லாம் யாரோ கடத்திட்டு போறாங்க, யாரோ திருடிட்டு போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா யாரோ தகவல் வந்திருக்கு. அப்புறமா இவர் அவங்க கிட்ட போர் பண்ணிட்டு இங்க இருந்த ஆத்து இது ஆறு ஓடுது இல்லையா தாமிரபரணி நதி, இந்த நதியில தன்னுடைய காயங்களை கழுவிட்டு இருந்தாராம். அந்த டைம்ல தான் ஒருத்தர் பின்னாடி வந்து அவரை குத்தி கொலை செஞ்சிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறாங்க அவருடைய மனைவிகளும். அதுக்கப்புறம் தான் பட்டவராயன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வமா இங்க இருக்கிறதா வரலாறு சொல்லப்படுது. இங்க வரக்கூடியவங்க இங்க இருக்கிற நதியையும் இங்க இருக்கிற இடத்தையும் அசுத்தம் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா இது வன விலங்குகள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.